இனி என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரதான் மந்திரி வாயா வந்தன யோஜனாங்கிற ஒரு திட்டம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீமா, அதாவது ஓல்ட் ஏஜுக்காக வந்து கொண்டு வந்தப்பட்ட ஸ்கீம் தான். நம்ம ஃபைனான்ஸில் வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்கீம் பார்க்க போறோம்னா அது இதுதான், வாயா வந்தன யோஜனா. இது எப்போ கொண்டு வரோம்னா 2017, இல்லை 2016 என்ன பார்த்துருந்துருப்போம், ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு வந்திருக்கும். 2016 2015 மூணு ஸ்கீம் பார்த்துருந்துருப்போம். 2014 வந்து ஒரு ஸ்கீம் பார்த்துருந்துருப்போம், ஜன்தன் யோஜனா அப்படின்னு வந்து 2014 பார்த்துருந்துருப்போம். இல்லை அதெல்லாம் தனியாக வேணால் வந்து இந்த ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அந்த 7-8 ஸ்கீம்ஸ் வந்து ஒன்றா போட்டு கீழே வந்து என்னென்னா அந்த லிங்க்லாம் கொடுத்துருவோம். நம்ம என்னென்ன லிங்க்லாம் கவர் பண்ணுறோமோ அதை வந்து கொடுத்துருவோம். ஸோ வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுறது யூஸ் ஆகும், பின்னாடி வந்து லேட்டராக வந்து யூஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கீம், லேட்டராக வந்து போக போக மறந்துடுவோம். ஓகேங்களா, இது எதுக்கு அடியில் வரும் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக தனியாக வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஃபைனான்ஸ் கடியில் என்னென்ன ஸ்கீம் வருதுன்னு. ஸோ வந்து இது எப்போ வருது, 2017 வருது, ஓல்ட் ஏஜ்க்காக வருது. இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.4 7.74 வரைக்கும், 7.4 வரைக்கும், 7.75 வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து வட்டி தருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம சும்மா ஒரு 20,000 போட்டிருந்தோம்னா பேங்க்கில் அதுக்கு எவ்வளோ வட்டினா 3.5 தான். இல்லை நார்மலாக வந்து ஒரு 3.5 வட்டி தான் தருவோம். ஒரு வருஷம் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா என்னென்னா நமக்கு 3.5% வந்து வட்டி தருவோம். ஓகேங்களா, சப்போஸ் அதே வந்து டெபாசிட் மாதிரி இந்த மாதிரி வயசானவங்களுக்காக போட்டிருந்தோம்னா நமக்கு 7.4 வரைக்கும் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, இயர்லி இயர் வைஸாக பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 7.74 வரைக்கும் தரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். எந்த ஒரு இப்போ நம்ம ஒரு பர்சனை பார்த்து நாங்கள் 1 ரூபா வட்டி தரோம், 2 ரூபா வட்டி தரோம், 3 ரூபா வட்டி தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஏமாறுறத விட்டுட்டு பேசாமல் இதில் நம்ம ஃபிக்ஸாக வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டோம்னா நம்ம வந்து பின்னாடி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கலாம். அது பின்னாடி வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன நம்ம என்ன எவ்வளோ காசு வந்து டெபாசிட் பண்ணால் எவ்வளோ மந்த்லி நமக்கு வரும் அப்படின்னு வந்து பின்னாடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து குரூப் 2 என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னது, பிரதான் மந்திரி வாயா வந்தனா யோஜனா எப்போ வந்து வருதுன்னா 4 May 2017. யாருக்காக வருதுன்னா எல்டர்லி பீப்புளுக்காக வருது, 60 இயர்ஸ்க்கு மேலே வருது. இது வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் வந்ததுன்னா 31st March 2023 வரைக்கும், ஃபஸ்ட்டு 2020 வரைக்கும் இருந்தது, இப்போ வந்து 2023 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஸில் இப்போ இருக்கிற ஸ்கீம் இது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் எழுத சொன்னாங்கன்னா இந்த ஸ்கீம் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா யார், ஓல்டேஜ் பீப்புள் தான். எவ்வளோ வரைக்கும் தராங்கன்னா 7.4%. என்னென்னா எவ்ரி இயர் வந்து ரீசெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 7.74% வரைக்கும் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நவுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா நீங்கள் வந்து மந்த்லியும் எடுத்துக்கலாம். அது வந்து என்ன பாலிசி டேர்ம் பார்த்தோன்னா 10 இயர்ஸ், 10 இயர்ஸ் வரைக்கும் அது ஃபிக்ஸடாக இருக்கணும். இந்த இது வந்து எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணலாம்னா 31st March 2022 வரைக்கும். யாராவது நம்ம வீட்லேயும் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் 7% வட்டிக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து என்னென்னா ஒரு பென்ஷன். ஓகேங்களா, பென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதான் அந்த பாலிசி டைம் வந்து என்னென்னா 10 இயர்ஸ் பாலிசி டைம் வந்து 10 இயர்ஸ். நீங்கள் வந்து எப்படி பென்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று மந்த்லியாக எடுக்கலாம், குவார்ட்டர்லியாக எடுக்கலாம், ஹாஃப்லியாக எடுத்துக்கலாம், இயர்லியாக எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து 4000 ருபீஸ் மந்த்லி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இங்கே வந்து குவார்ட்டர்லி எடுத்தீங்கன்னா மந்த்லி பார்த்தா 4100 ருபீஸ் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். சப்போஸ் குவார்ட்டர்லியாக எடுத்திங்கன்னா, ஹாஃப்லியாக எடுத்திங்கன்னா, இயர்லியாக எடுத்திங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக போகிறது. ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் பென்ஷன் வேணும்னா மந்த்லியாக எடுத்துக்கலாம், குவார்ட்டர்லியாக எடுத்துக்கலாம், ஹாஃப்லியாக எடுத்துக்கலாம், இயர்லியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஜிஎஸ்டி வந்து எக்ஸம்ஷன். இதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளை வந்து சில அமௌண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா, இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, உங்கள் அப்பா அம்மா மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற காசை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்காகவே இந்த ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் வந்து அந்த பென்ஷனை வந்து சர்வே ஆகிட்டார்னா, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்வே ஆகிட்டாருன்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸோட கூட ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டோட சேர்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து பே பண்ணிடுவோம். ஸோ என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸோ என்னென்ன வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, பே பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் உங்களுக்கு காசு தேவைப்படுது, யாராவது வந்து உடம்பு வந்து சிக்காக இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து லோன் வந்து ஒரு 75% அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து மணி வந்து எனக்கு இந்த பிளான் வேணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இந்த பிளான் வேணாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இந்த 75% ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். எப்போ 3 இயர்ஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஓகேங்களா,
சப்போஸ் 3 இயர்ஸ் கழிச்சு யாருக்காவது உடம்பு சரியில்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லோன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு கிளைம் ப்ரொசீஸ் மூலமாக நீங்கள் இது ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக ரிக்கவர் பண்ணிவிட்டு திருப்பி அதே அமௌண்ட் என்ன பண்ணிடலாம், திருப்பி வந்து பண்ணிடலாம், திருப்பி அதிலே போட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேலா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, லோன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேலா? அப் டு 75% ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேலா? ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இல்லா இருக்கீங்க, ரொம்ப இல்லா இருக்கீங்க, செல்ஃப் எக்ஸ்போஸ், நீங்கள் ஷுவராக வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷனில், ரொம்ப மோசமான கண்டிஷனாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஓகே நீங்கள் வந்து இந்த பாலிசியை வந்து ப்ரீ மெச்சூராக நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம், ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் தருவோம், 98% தான் தருவோம் அப்படின்றாங்க. 2% நம்ம எடுத்துப்போம், நீங்கள் 1 லட்சரூபா கொடுக்குறீங்கன்னா ஒரு 2000மா, 1 லட்சரூபா கொடுக்குறீங்கன்னா ஒரு 2000 ரூபா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ப்ரீ மெச்சூராக எக்ஸிட் ஆனிச்சுன்னா நாங்கள் 2000 ரூபா பிடிச்சிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், 1 லட்சரூபாய்க்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. சப்போஸ் வந்து அந்த பென்ஷனை வந்து இறந்துட்டாங்கன்னா, பாலிசி டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் யாருக்கு போனால், பெனிஃபிஷரிக்கு போவோம். ஓகேங்களா? யாராவது நாமினிக்கு வந்து போவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சப்போஸ் யாராவது நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு எவ்வளோ தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம், எவ்வளோ தான் வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 15 லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம், 15 லேக்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருக்குது. அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி இருக்கலாம்னா, ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஃபேமிலிக்குன்னு பார்த்தா 15 லேக்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபேமிலின்னு பார்த்தா 15 லேக்ஸ், இல்லை நீங்கள் ஒரு பர்சனுக்கு பண்ணிட்டீங்கன்னா 15 லேக்ஸ்ன்னு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு 15 லேக்ஸ்ன்னு பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருமே அந்த ஃபேமிலியில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா? அதான் வந்து என்னென்னா, ஒரு நீங்கள் வந்து ஓலாவும் பண்ணலாம், இல்லை இண்டிஜுவலாகவும் பண்ணலாம், ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து பென்ஷன் அமௌண்ட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இந்த பாயிண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பென்ஷனை வந்து ஒரு ஃபேமிலி வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோதான் ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இந்த ஷார்ட் ஃபால் ஓயிங் டு த டிஃப்ரென்ஸ், இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து வட்டி வந்து பேங்க் வந்து டவுன் ஆயிடுச்சு, பேங்க் வந்து டவுன் ஆயிடுச்சு, இப்போ அவங்களால வந்து 7.74 வந்து கொடுக்க முடியாது, 7.74 வட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஷார்ட்ஃபால் நடந்துச்சுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணும், கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுவோம், சப்சிடைஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு வந்து பே பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கார்பரேஷனுக்கு, அந்த பேங்க்குக்கு வந்து பே பண்ணும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த பிளானோட முக்கியமான இதே இது என்னென்னா, ஏன் ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்கிறோன்னா, இப்போ பேங்க் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே வந்து சப்சிடைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பென்ஷன் அமௌண்ட்டை பே பண்ணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த பிளான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? எப்போ வந்து 2017 வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த எலிஜிபிலிட்டின்னு நம்ம பார்த்தோன்னா 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், மேக்ஸிமம் வந்து என்ன லிமிட், ஏஜ் வந்து என்ன வேணால் இருக்கலாம், பாலிசி டைம் பார்த்தா 10 இயர்ஸ், மேக்ஸிமம் லிமிட் பார்த்தா 15 லேக்ஸ் பர் சீனியர் சிட்டிசன், எல்லாம் பர் ஃபேமிலி 15 லேக்ஸ் பர் சீனியர் சிட்டிசன். மந்த்லி பார்த்தோன்னா நீங்கள் வந்து 162 ருபீஸ் இவ்வளோ தூரம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ வரும்னா 1000 ருபீஸ் வரும். ஓகேங்களா? அதாவது வந்து என்னென்னா, மினிமம் பென்ஷன் பார்த்தா ஒரு இயருக்கு வந்து பார்த்தா 12,000 வரும். சப்போஸ் நீங்கள் 15 லேக்ஸ் பே பண்ணுறீங்க, என்னது 15 லேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 9,250. ஓகேங்களா? ஒரு வயசானவங்களுக்கு நான் இருக்கட்டும், ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்னாகவும் இருக்கட்டும், சப்போஸ் நீங்கள் 15 லேக்ஸ் பே பண்ணிங்கன்னா வருஷம் வருஷம் வந்து அந்த வயசானவங்களுக்கு எவ்வளோ வரும் பென்ஷன், 9,250 வரும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும், 9,000 ருபீஸ் தராங்க, 15 லேக்ஸ் கொடுத்தாலே நான் இருக்கட்டும். இப்போ நம்ம 15 லேக்ஸுக்கு வந்து ஒரு வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அது ஒரு வீடு கட்டி ஒரு வாடகை விட்டால் நமக்கு 9,000 ருபீஸ்க்கு போகுமா? போகாது. ஒரு வீடு கட்டணும்னா 50 லட்சரூபா, 40 லட்சத்துலேருந்து 50 லட்சரூபா வரைக்கும் வரும். ஓகேங்களா? 40 லட்சரூபாலேருந்து 50 லட்சரூபா வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி அதை கட்டி நம்ம வாழைக்கு விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வயசானவங்க பேரில் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்கம்லாம் எவ்வளோ வரும்னா 9,250 வரும். ஆனால் நான் இருக்கட்டும், இது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போவோம், சப்போஸ் அவங்க தரமாட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் 1 ரூபா ஒட்டி 2 ரூபா ஒட்டி 3 ரூபா ஒட்டின்னு விட்டுட்டு யார் கால் கையிலையோ கெஞ்சுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேஃபாக இருந்துட்டு நீங்கள் வந்து ரிலீஃபாக போகலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், ப்ரீ மெச்சூர் எக்ஸிட் பண்ணிக்கலாம், 2% தான் பிடிப்பாங்க.
ப்ரீமெச்சர் எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா.